அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி மீண்டும் ஒரு அற்புதமான ஆசனத்தோடு சந்திக்கிறோம். அதில் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆசனம். இது என்னென்னா பேர் உட்டனாசனா அப்படின்னு சொல்லுவோம். உட்டு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் அதாவது ஆலோசனை தீவிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை பண்ணும்போது ஒருத்தருடைய கவனம் அவங்க தான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தாமல் ரொம்ப டீப்பாக லிசன் பண்ணாமல் செய்யவே முடியாது. டன் அப்படின்னா ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்பேண்டு, அதாவது என்ன சொல்கிறது, நல்லா இழுக்கிறது. டன் சமஸ்கிருதத்தில் உட்டனாசனா ஒரு மனிதனுடைய வயிறை அவர் கம்பல்சரிலி உள்ளே இழுத்தே ஆகணும். வழக்கமாக எல்லாருக்கும் என்ன இது இருக்குன்னா ஸ்ட்ரெச் பண்ணுறதுனா கை காலை ஸ்ட்ரெச் பண்ணுறது தான் தெரியும். ஆனால் வயிறையும் ஸ்ட்ரெச் பண்ணலாம், வயிறையும் உள்ளே இழுக்கலாம், வெளியே தள்ளலாம். உள்ளே இழுக்கணுன்னா எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே இழுக்கணுனாலும் இழுக்கலாம். ஒரு குழந்தை அம்மாவுடைய கருவிலேருந்து வயிறுலேருந்து வெளியே வந்த உடனே அதனுடைய வயிறு இருக்கும் இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் காலியாக இருக்கும். அந்த வயிறு நாம் என்ன வயதில் இருந்தாலும் கொண்டு வரலாம். அந்த வயிறை கொண்டு வர்றதுக்கு வயிறில் கொஞ்சம் கூட உடம்பில் மொத்த உடம்பில் துளி கூட ஃபேட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் ஹெல்ப் பண்ணும். மொத்தம் அந்த உலகத்தில் 4448 வகையான வியாதிகள் இருக்குது. அத்தனை வியாதிகளில் 48 வியாதிகளை மட்டுமே இந்த ஆசனம் குணப்படுத்துது. சாதாரணமாக உடம்பை ஃபார்வேர்டில் பெண்ட் பண்ணி பண்ணுற ஆசனம். நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே கீழே குனிய முடியாதுன்னு சொல்லுவாங்க, கீழே குனிஞ்சாலே தலை சுற்றுதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் பண்ண பண்ண நீங்கள் முதல்ல தலை சுற்றுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டு பண்ணலாம், ஒரு செவரு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஏதாவது வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு குனிஞ்சு பண்ணலாம். வயிறை உள்ளே இழுக்கணும். வேலை என்னது, வயிறை நல்லா உள்ளே இழுத்து சுருக்க பழக்கணும். யார் ஒருத்தர் தான் வயிறை விரித்து சுருக்கி பழக்கிறாரோ அவர் வந்து என்றும் இளமையாக இருப்பார். பொதுவாக இந்த விஷயத்தை வந்து பிராணாயம பயிற்சியில் மூச்சு பயிற்சியில் தான் வரும். ஆனால் இந்த ஆசனம் பண்ணும்போது அந்த மூச்சு பயிற்சிங்கிற அடிப்படையில் வயிறை சுருக்கி விரித்து சுருக்கி விரித்து பண்ணால் சூப்பராக வயிறு குறையும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, உட்டனாசனா உட்டுனா தன்னைத்தானே அவர் ஆலோசனை பண்ணுறது, தான் உடம்பு என்ன செய்யுது, தான் சாப்பிட்டா சரியாக செரிமானம் ஆகுதா, நல்லா யூரின் போகுதா, நல்லா மோஷன் போகுதா, நல்லா தூங்குறோமா, நல்லா பசி எடுத்து சாப்பிட்றோமா, சாப்பிடும்போது நம்ம என்ன செய்கிறோம். இப்போ வயசு பசங்க பொண்ணுங்க இல்லை ஒரு சில கேட்டகரி பிஸ்னஸ் பீப்புள் எப்போவுமே பிஸியாக இருக்கிற பர்சன்ஸ்னால் சாப்பிடும்போது கூட அவங்க சாப்பாட்டில் கவனம் செலுத்தாமல் சும்மா ஃபோனையே பார்த்துட்ருப்பாங்க. இல்லை சாப்பிட்ற நேரத்தில் தான் டிவியில் நியூஸ் பார்ப்பாங்க, இல்லை சீரியல் பார்ப்பாங்க, இல்லை சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி பர்சனுக்கெலாம் நீங்கள் என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் காதில் ஏறவே ஏறாது. இதே இது இந்த ஆசனம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள அறியாமலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க மேலே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இந்த ஆசனத்தினுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. முக்கியமாக குழந்தைங்களெல்லாம் நீங்கள் வந்து குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு நினச்சாலும் சரி, இல்லை குழந்தைக்கு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இல்லை, படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் இல்லை, இல்லை நீங்கள் நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன், இல்லை எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான், சோர்வாக இருக்கான், ரொம்ப தளர்வாக, இந்த மாதிரி என்ன சம்மந்தமாக குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, யாரை நீங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாலே கேட்க மாட்டேங்க, என் ஒய்ஃப் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா, இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளை கூட இந்த ஆசனம் சரி பண்ணு. ஏன்னா முதுகு தண்டு நல்லா வளைஞ்சிரும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், 72,000 நாடி நரம்புகள் முதுகு தண்டில் தான் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும். அந்த 72,000 நாடி நரம்புகளையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நல்லா குனிவீங்க. உங்கள் நெத்தியை மூட்டுக்கு கீழே உங்களுடைய கால் தசைகள் இருக்குல்லையா அந்த எலும்பில் போய் தலையை வைப்பீங்க. அப்போ என்ன ஆகும், கம்பல்சரிலி முதுகு நல்லா பெண்ட் ஆகிடும். இடுப்பில் யாருக்காவது வந்து இடுப்பு எலும்பு பாதிக்கப்பட்டு அடிபட்டோ இல்லை ஸ்டெப்ஸில் ஏறி இறங்கும்போது இல்லை விளாண்டுட்டு இருக்கும்போது டங்குன்னு கீழே உட்காந்துட்டா இடுப்பில் அடிபட்டாலோ இல்லை அவங்க அந்த நேரத்தில் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏர் கிராக்குன்னு சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வந்து எலும்பு முறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, கிராக்குன்னு டைரக்ட் நேம் இருக்குது, ஏர் கிராக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அந்த மாதிரி ஏர் கிராக் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்போயாவது அடிக்கடி பிரச்சனைகள் தெரியாது, எப்போயாவது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இந்த வண்டியில் கால் எடுத்து வைக்கும்போது
இல்லை ஒரு ஒரு சில விஷயங்களை ரெகுலராக பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஓட்டுறாங்கன்னா காலை அந்த இதில் ப்ரெஷர் பண்ணுவாங்க, பண்ணும்போது வலிக்கும், பேராசன நரம்பு வலின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில லேடிஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் வலிக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் தி பெஸ்ட் அண்ட் வேல்யூபிள் ஆசனம் செஞ்சு பாருங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. நிச்சயமாக இந்த ஆசனத்தை செஞ்சு செஞ்சு நீங்களே உங்களை ஆராய்ச்சி பண்ணி எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ நீங்களே வெளியே வந்துடலாம். யாரோடைய கைடன்ஸும் தேவையில்லை, நீங்கள் யார் பேச்சும் கேட்காதவராக இருக்கலாம், எதனால் நான் ஆராய்ச்சி பண்ணி தான் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிற கேட்டகரியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆசனத்தை சஜஸ்ட் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க, அவங்கள பண்ண வச்சு பாருங்கள். நீங்கள் சொல்லாமலே அவங்களே மாறிடுவாங்க. சரிங்களா, நல்லா செஞ்சு இந்த ஆசனத்தை சூப்பராக அனுபவித்து செஞ்சு பார்த்து வாழ்க்கையில் எப்போதுமே நல்லா இருங்க. மீண்டும் நம்ம இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறது, இந்த ஆசனத்தினுடைய செய்முறை பயிற்சியெல்லாம் பார்த்து திருப்பி திருப்பி ஒரு தடவை செய்கிறது போது முழுமையாக தெரியாது, பல முறை செஞ்சு பார்த்து பார்த்து ஒரு தடவை பார்க்கும்போது அந்த ஆசனத்தை செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம செஞ்சோன்னு நினைப்போம், ஆனால் ஃபுல் பெனிஃபிட் தெரியாது. திருப்பி திருப்பி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தான் சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்த்து பார்த்தா தான் சொன்னேன், உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் நினைப்பீங்க நான் நல்லா பண்ணுறேன்னு, ஆனால் உங்களுக்கு பக்காவாக வராது. அதனால் திருப்பி திருப்பி பாருங்கள், நல்லா புரிஞ்சு டீப்பாக பண்ணுங்கள். இப்போது இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுங்கிற செய்முறை பயிற்சியை பார்க்கலாம். இப்போ நாம் உட்டனாசனா எப்படி செய்கிறதுங்கிற செய்முறை பயிற்சியை விரிவாக பார்க்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கால்கள் ரெண்டையும் கைகள் ரெண்டையும் நல்லா ஒட்டி ஒட்டி வச்சு தடாசனத்தில் நின்று மூச்சை இயல்பாக மூன்று முறை நல்லா இழுத்து ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விட்டுறோம். மேட்டில் சென்டராக நின்று நிதானமாக கைகள் ரெண்டையும் நல்லா பக்கவாட்டில் ரைஸ் பண்ணுறோம். ஷோல்டருக்கு நேராக கைகள் ரெண்டையும் கொண்டு வந்து கைகள் ரெண்டையும் திருப்பி நிதானமாக தலையை ஒட்டி கொண்டு போகிறோம். கைகள் ரெண்டும் நல்லா காதுகளை அடைக்கிற அளவுக்கு போன பிறகு பொறுமையாக முதுக நேராக வைக்கிற அளவுக்கு நிதானமாக முன்னாடி குனியிறோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா குனியணும். குனிஞ்ச பிறகு கைகளை கால்களுக்கு சைடில் நிதானமாக வச்சு முதுக நேராக்குறதுக்காக நிமிர்ந்து பார்க்கணும். நீஸும் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கணும், முதுகும் நல்லா நேராக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கைகளை பின்னாடி கொண்டு போகணும், கால்களுக்கு பின்னாடி முடிஞ்ச வர கொண்டு போகணும். கொண்டு போன பிறகு நல்லா வயிறு சுருக்கிக்கிட்டு மூச்சை இழுத்து வெளியே விட்டு ஒரு ரெண்டு முறை மூச்சை இழுக்கிறதையும் வெளியே விடுறதையும் கவனிச்சிட்ட பிறகு தலையை நிதானமாக நெற்றி பகுதி ஃபோர் ஹெண்டை கொண்டு போய் மூட்டுக்கு கீழ் பகுதியில் தொடர மாதிரி வைக்கணும். ஆரம்பத்தில் இந்தளவுக்கு டெப்த்தாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னால் எவ்வளோ தூரத்துக்கு கையை கொண்டு போக முடியுமோ. ஆரம்பத்தில் சாதாரண பச்சை மோத்தாசனை செய்ய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்டனாசனத்துக்கு முன்னேற்றமாக போகலாம். மினிமம் 30 செகண்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 60 செகண்ட்ஸ் 1 மினிட் வரைக்கும் இருக்கலாம். நிதானமாக முடிக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே கைகளை பழைய இடத்துக்கு கால்களினுடைய பக்கவாட்டு கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு நல்லா நிமிர்ந்து பார்க்குறோம். முதுகு இயல்பான பிறகு ரெண்டு முறை மூச்சை இழுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நிதானமாக அதே மாதிரி எப்படி வந்தோமோ அதே போல் கைகள் ரெண்டையும் சேர்த்து மேலே கொண்டு வரோம். நேராக நீட்டி நிதானமாக மேலே வந்த பிறகு கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில் சாதாரணமாக கீழே கொண்டு வரோம். ஷோல்டர் ஜாயின்ஸுக்கு நேராக உடம்பை ஒட்டி கைகளை கீழே இறக்குறோம். ஆழ்ந்த மூச்சு ஒரு 3 முறை. இப்போ இந்த ஆசனத்தை செய்கிற செய்முறை பயிற்சியை நல்லபடியாக பார்த்தோம். மீண்டும் நாளை இதே மாதிரி ஒரு நல்ல ஆசனத்தோடு சந்திப்போம்.